Hello learners, welcome to World of Microbiology channel. In this video, I am going to discuss about negative staining. அதாவது லேப்ல நெகட்டிவ் ஸ்டெய்னிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இதனோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இட்ஸ் மெயின்லி யூஸ்டு டு ஐடென்டிஃபை கேப்சுலேட்டட் பாக்டீரியா. அதாவது கேப்சுல் இருக்கிற பாக்டீரியாவை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், அதுக்கப்புறமா நேச்சர் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த செல்ஸை வந்து பாக்குறதுக்காகவும் இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங் வந்து நம்ம பண்றோம். இதனோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கேப்சுல் வந்து பாக்டீரியாவோட அவுட்டர் செல் வால்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து எல்லா பாக்டீரியாலையும் இருக்காது, ஒரு சில பாக்டீரியால மட்டும்தான் இந்த கேப்சூல் வந்து இருக்கும். ஸோ இந்த கேப்சுலேட்டட் பாக்டீரியா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹைலி விருலண்டாகவும் அதுக்கப்புறமா அதிக அளவில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கேப்சூலோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இட்ஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைடாக இருக்கலாம், அதர்வைஸ் எ கிளைகோ புரோட்டீனாக இருக்கலாம், அதர்வைஸ் எ பாலிபெப்டைடாக வந்து இருக்கலாம். கேப்சூலோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இதனால் தான் ஆகியிருக்கும். இந்த கேப்சூலை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரெண்டு ஸ்டெய்னிங் மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டெய்னிங். பாசிட்டிவ் ஸ்டெய்னிங்ல பாத்துட்டீங்கன்னா கேப்சூல் வந்து ஸ்டெய்ன் ஆகும். இதுவே நெகட்டிவ் ஸ்டெய்னிங்ல பாத்துட்டீங்கன்னா அன்ஸ்டெய்ன்டா ஹாலோ அரவுண்ட் த ஆர்கானிசமா வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். சோ இதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்டெய்னிங். இந்த நெகட்டிவ் ஸ்டெய்
India ink or necrosin. இதில் எந்த stain வேணாலும் யூஸ் பண்ணலாம். So, இது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, negatively charged chromogens வந்து present ஆயிருக்கும். So, இங்க வந்து நம்ம ஆர்கானிசத்தோட background மட்டும்தான் stain பண்ண போகிறோம். அதனால நம்ம இங்க acidic stain தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த acidic stainக்கு என்ன இருக்குன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரோமோஜென்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதனால ஆர்கானிசம் வந்து கலர்லெஸ் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து கலராகவும் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இதனோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு கிளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்து அதில் ஒரு கார்னரில் 1 drop ஆஃப் நிக்ரோசின் வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் 1 loop ஃபுல் ஆஃப் கல்ச்சரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டெயின் மேலே இன்னொரு ஸ்லைடு வச்சு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த என்டையர் ஸ்லைடு ஃபுல்லாமே தின் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா அதை ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஹீட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா அதை 100x ஆயில் இமோஷன் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேப்சுலேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கலர்லெஸ் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கலராகவும் தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, கிளப்சில்லா நிமோனியா, இது எல்லாமே வந்து கேப்சுலேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதுதாங்க நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கோட பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெய்னிங்கோட ப்ரொசீஜர் சம்மரி இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பிக்சரில் நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கோட ப்ரொசீஜர் சம்மரி கொடுத்துருக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துட்டு அதில் ஒரு கார்னரில் நிக்ரோசின் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லூப் ஃபுல் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் எடுத்து அந்த நிக்ரோசின் கூட சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் இன்னொரு கிளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துட்டு அதை வந்து அந்த நிக்ரோசின் மேலே பிளேஸ் பண்ணி அந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே வந்து ஸ்மியர் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அதை வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஆயில் இமர்ஷனில் 100x வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங் மெத்தடில் வாட்டர் வாஷும் ஹீட் ஃபிக்ஸும் கிடையாது. எதனாலேன்னு கேட்டுட்டிங்கன்னா, கேப்சூல் வந்து வாட்டர் சால்யூபிளாக இருக்கும். அதாவது வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணுன்னா அது வந்து ரிமூவ் ஆகி போயிடும். அதனால் இதை நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா இதை மைக்ரோஸ்கோப்பில் 100x மேக்னிஃபிகேஷனில் பார்க்கும்போது கேப்சூல் வந்து கலர்லெஸ் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து கலராகவும் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இதுதாங்க நெகட்டிவ் ஸ்டெய்னிங் பண்ணுற மெத்தட். இந்த பிக்சரில் பாருங்கள், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது கேப்சுலேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம் இப்படி தான் நம்மளுக்கு வியூ ஆகும். அதாவது பாக்டீரியல் கேப்சூல் வந்து கலர்லெஸ் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து கலராகவும் வியூ ஆகும்.